ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராட்சச மாமனே எபிசோட் 7. போன எபிசோட்ல நம்ம யாய்க்கும் மெகானுக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனையாக யாயும் மெகான் கிட்ட பேசுறத அவாய்ட் பண்றான். மெகான் எவ்வளவு ட்ரை பண்ணி யாய் கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் யாய் அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான். அவன் மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இப்படியே போய்கிட்டு இருக்க நம்ம யாய்க்கு ஃபைனல் இயர் காலேஜ் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் டே அவனும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சு வெளில வந்து பார்த்தா அங்க மெகான் யாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் கண்ணில் படவே கூடாதுப்பா, இப்படியாச்சும் தப்பிச்சு ஓடினோம் அப்படின்னு மக்கள் இந்த சீன் செம்ம கியூட்டா
இருந்துச்சுல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கியூட் டைலாக்ஸோட உள்ள ஒரு ரொமான்டிக் சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த டைலாக்ஸும் சரி அவங்க ஆக்டிங்கும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சா மக்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்படி உங்க ரொமான்ஸ் இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே வீடு வரைக்கும் கண்டினியூ ஆக, ரெண்டு பேரும் இங்கே வெளில போறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெகோன் பையன் அப்படியே அடிச்சு யாயை பாத்துக்கிட்டே இருக்கான். யாய்க்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, நீ ஒழுங்க கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி நிக்க வச்சுட்டு இவன் ட்ரெஸ் மாத்துறான். இப்படி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி ஏதோ ஒரு கோயிலுக்கு போக அங்க அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப யாய் எதிர்ச்சா மெகோன் கிட்ட, ஆமா நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன்டா, உனக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு மெகோன், அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லடா, சோ அம்மாவும் அப்பாவும் இந்த கோயில வந்து வேண்டிக்கிட்டாங்க, அடுத்த ஒரு மாசத்துலயே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, அதனால ஞாபகமா எனக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி, நீயும் வேண்டிக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்ட்டு. இப்படி நம்ம மெகோன் சொல்ல நம்ம யாய்க்கு ஒரே வெக்கமா வர, டீச்சி சும்மா ரேண்டா அப்படிங்கிறான். இப்ப யாய் உன் பேங்க்ல இருந்து வீடியோ கேம் எடுக்க மெகோன் இதை பாத்துட்டு, டே இதே எதுக்கு நான் இங்க எடுத்துட்டு வந்த, மறுபடியும் என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ண போறியா? இதுக்கு யாய், டே நீ ஒரு டைம் கூட நல்லாவே யோசிக்க மாட்டியா, இங்க சீனரிஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படியே எடுக்கலாம் தான் வந்த. இப்படி சொல்லிக்கிட்டே வீடியோ எடுக்கலாம்னு போக அந்த கேமரால மெமரி கார்டு போட மறந்துட்டு இருப்பான். ஐயோ போச்சுடா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மெகோன் அவன் பர்ஸ்ல இருந்து இவனோட மெமரி கார்டு ஒன்னு வச்சிருப்பான்ல, அதை எடுத்து கொடுக்கறான். இதை பார்த்து யாய் சர்ப்ரைஸ் ஆயிட்டு, டே என்னடா நீ இதை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க, யாருனா கையில மெமரி கார்டோட சுத்துவாங்களா? இதுக்கு மெகோன், என்ன மாதிரி ஆள்னா கண்டிப்பா சுத்துவாங்க, சரி சரி எடுக்கறதா எடுக்கற, என்ன அப்படியே அழகா இடம் பாப்போம் அப்படின்னு சொல்ல அப்படியே செம்ம ஜாலியா ரொமான்டிக்கா வீடியோ எல்லாம் எடுத்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அடுத்து இங்க நம்ம மெகோனோட ஃப்ரெண்டு ஹாங் இருக்கால, அவளும் அவளோட ஃப்ரெண்டும் மீட் பண்றாங்க. இந்த பொண்ணு நம்ம ஏற்கனவே இன்னொரு சீன்ல பாத்துருக்கோம், இவளோட பேரு நாடியா. ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம யாயும் மெகோனும் வராங்க. யாய் இவங்களை பார்த்த உடனே, நாடியா நீங்க என்ன பண்ற? ஆமா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு எதுவும் ஆரம்பிக்க டக்கு நாடியா அவங்க கிட்ட, சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்க, அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது அப்படின்னு கேக்குறா. இதுக்கு யாய் சிரிச்சுட்டு, பாத்தியா நான் ஒண்ணுமே கேக்கல உன்ன, ஆனா நீயே விஷயம் பூரா சொல்லிட்ட. ஆமா நீங்க ரெண்டு பேரும் கப்பல் நீ கிட்ட ஏன் இவ்வளவு நாள் சொல்லல? இதுக்கு நாடியா, நீ மட்டும் என்னடா, நான் தான் பாத்தேனே காலேஜுக்கு வாசல்ல ரெண்டு பேரும் உமா குடுத்துட்டு இருந்தீங்க, நீ மட்டும் சொல்லாம இருந்தல அப்படின்னு கேக்க நம்ம யாய் சிரிச்சுட்டு, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற சும்மாரு அப்படிங்கிறா. இப்ப ஹாங் யாய் கிட்ட, யாய் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும், நானும் மெகானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல யாயும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. இப்ப மெகோனும் யாய் கிட்ட, அடுத்த வருஷம் இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க, அது எப்படியாச்சும் நிறுத்திடணும் அப்படின்னு சொல்ல நாடியா அதுக்கு டக்குன்னு, அதை பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, ஹாங்கோட அப்பாவெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றா. இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க அங்க இந்த நைன் பையன் வரான். அவனை பார்த்த உடனே யாய்க்கும் மெகோனுக்கும் ஒரு மாதிரி ஆக, இந்த நாடியா பொண்ணு சும்மா இல்லாம, நைன் நீ இங்கதான் இருக்கியா, நீ தனியா தானே வந்திருக்க, வா எங்க கூட வந்து சாப்பாடுக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. யாயும் மெகோனு செம்ம வெறியா நாடியாவை பாத்துட்டு இருக்க, ஆமா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி முறைக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. சோ ஃபைனலி இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாம் வர நம்ம யாய் சும்மா கேஷுவலா, சரி இந்த சைலன்ஸ உடைப்போமே சொல்லிட்டு நைன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆமா உனக்கு மீட்டிங் எல்லாம் இல்லையா, முடிஞ்சிருச்சு போலயே அப்படின்னு சொல்ல நைனும் சிரிச்சுக்கிட்டே, ஆ இப்பதான் முடிஞ்சிச்சு, சரி அதுக்குள்ள சாப்பிட்டு போலான்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரான் எடுத்து நம்ம யாயோட தட்டுல வச்சுட்டு, யாய் உனக்கு பிரான் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு அப்படிங்கிறான். இங்க ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க மெகோனுக்கு அப்படியே கப கப கபன்னு வயித்தறிச்சலாம் இருக்கு. நீ என்னடா ஏன் ஆளுக்கு பிரான் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு யாய் பிளேட்ல இருந்து அந்த பிரான் எடுத்துட்டு, யாய்க்கு பிரான் எல்லாம் அலர்ஜி, அவன் எல்லாம் ஒண்ணு சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றான். இது என்னடா புது கதையா இருக்குன்ற மாதிரி நைனு யாய் ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்க, எனக்கு பிரான் அலர்ஜி எல்லாம் இல்லடா அப்படிங்கிற யாய். இதுக்கு மெகோன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க நைன் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா சரிடா, அப்ப இந்த கிராப் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஐட்டம் எடுத்து அவன் தட்டுல வைக்கிறான். இவன் வச்ச உடனே மெகோன் டக்குன்னு அதையும் எடுத்துட்டு, அவனுக்கு இதுவும் அலர்ஜி, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்க எல்லாமே அவனுக்கு அலர்ஜி தான், அதனால நீ எதுவும் சாப்பிடாதரா அப்படிங்கிற யாய் கிட்ட. நீ என்னடாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக நைன் மறுபடியும் சாப்பாடு எடுத்து யாய்க்கு வச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் சாப்பிடுவான் அப்படிங்கிறான். முடியாத அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு இவனும் போய் தடுக்க ரெண்டு பேரும் அந்த சாப்பாடோட முட்டி மோதுறாங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி யாயும் பாத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அவனே டென்ஷன் ஆயிட்டு, டேய் போதும் நிறுத்துங்கிறா ரெண்டு பேரும் அப்படின்னு கத்துறான். ஆனா அப்பவும் மெகோன் விடாம அவன் தட்டுல இருந்து டக்குனு சாப்பாடு எடுத்து இவன் சாப்பிட்டுறான். யாய் இப்ப மெகோன் கிட்ட, எனக்கு பிரானுக்கும் சரி கிராபுக்கும் சரி எந்த அலர்ஜியும் இல்ல, எனக்கு அலர்ஜின்னு யாரா சொன்னது அப்படின்னு சொல்ல மெகோன் திருத்தரன் முடிச்சுக்கிட்டு, அது போன டைம் உனக்கு அலர்ஜின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் சொன்னேன், ஆனா சும்மா சொல்லக்கூடாதுனா பிரானு நல்லாவே இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஆப்போசிட்ல இருக்க ஹாங்கோ நாடியாவும் இதெல்லாம் பாத்துட்டு, நமக்கு என்ன வந்துச்சு சாப்பாடு ஆடுறதுக்குள்ள சீக்கிரம் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த கலவரெல்லாம் முடிச்சுட்டு எதேச்சே நைனும் மெகோனும் தனியா மீட் பண்ண நம்ம மெகோன் இப்ப நைன் கிட்ட, ஆமா இந்த தெருவுலயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, தேடி புடிச்சு எதேச்சே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வந்தியா? இதுக்கு நைனு, இங்க நான் எப்பவுமே வந்து சாப்பிடுவேன், அதனால இன்னைக்கு வந்ததுல என்ன பெருசா ஆச்சரியம் இருக்கு? இப்படி இவன் சொன்னது மெகோன் டக்குன்னு அவன் கிட்ட, நான் ஓப்பனாவே உங்ககிட்ட கேக்குறேன், நீ என்ன யாய் கூட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றியா? இதுக்கு நைன் உன்னை பார்த்து சட்டலா சிரிச்சுட்டு, ஆமான்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? இதை கேட்டு நம்ம மெகோனுக்கு உச்சக்கட்ட கோவம்
வர உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறான். இதுக்கு நைன் சிரிச்சுட்டு மெகோன புடிச்சிட்டு, என்னது முன்னாடி வந்துட்டியா, என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பியா, அப்படி பார்த்தாலும் நான் தாண்டா முன்னாடி வந்தேன், சோ நீ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல மெகோனுக்கு சம கோவத்துல, நீ ட்ரை பண்றன்னு முடிவு பண்ணனா ரொம்ப கஷ்டப்படுவ பாரு அப்படிங்கிறான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நைன் போக, அடங்கப்ப மவுன அப்படிங்கிற மாதிரி நம்ம மெகோனோட பார்த்து முறைச்சிக்கிட்டே நிக்கிறான். இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப, நைன் யாய் கிட்ட நானே உன்னை டிராப் பண்றேன் யாய் அப்படிங்கிறான். இதுக்கு யாய் அவங்க கிட்ட, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நைன், நான் உன் வீட்டு பக்கமா போல அப்படிங்கிறான். நைன் ஆனாலும் விடாம, அதெல்லாம் பரவாயில்ல நான் தானே எப்பவுமே உன்னை டிராப் பண்ணுவேன், இப்பவும் அதே மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பக்கத்துல இருக்க மெகோனு, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நான் அவனை டிராப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இப்ப யாயும் நைன் கிட்ட, ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்தோம், அதனால அவனே என்ன டிராப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த மெகோனு மூஞ்சில அப்படி ஒரு பெருமை, அசிங்கப்பட்டியாடா நைனு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. சும்மா இல்லாம இப்ப பக்கத்துல இருக்க நாடியா ஹோம் கிட்ட, ஆமா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறீங்கல்ல, உங்களை வேணும்னா நைன் டிராப் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும். இப்ப நாடியா சைலண்டா மெகோன் கிட்ட, நாங்க போறது இருக்கட்டும், நீ முதல்ல யாய ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓர கண்ணுல நைனு பாத்துக்கிட்டே சொல்றா. மெகோனுக்கும் இதை புரிஞ்ச மாதிரி தலையாட்ட, சரி அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக, இந்த மெகோன் அப்படியே நைனை பாத்துக்கிட்டு எப்படி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தெனாவட்டா போறான். அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு தீம் பார்க்குக்கு போயிட்டு அங்க இருக்க ரைட் எல்லாம் போயிட்டு இருக்க, நம்ம மெகோனுக்கு சுத்தி சுத்தி வாந்தியே வந்துச்சு. டேய் அடுத்த ரைடு நான் செலக்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குட்டி பசங்க எல்லாம் வண்டி ஓட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரைட செலக்ட் பண்றான். டேய் இதெல்லாம் ஒரு ரைடாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யாய் உட்காந்துட்டு இருக்க, அந்த தீம் பார்க்ல செம்ம ஃபன்னா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சே தீம் பார்க் எல்லாம் போய் எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல மக்களே, நான் கடைசியா காலேஜ்ல இருக்கும் போது ஒண்டர்லாக்கு ஒரு டைம் போயிருக்கேன், செம்ம ஃபன் அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் மறக்கவே முடியாது. தீம் பார்க்குக்கு ஃபேமிலியோட போறது வேற மாதிரி ஃபன்னுனா, ஃப்ரெண்ட்ஸோட போறது எல்லாம் அல்ட்ரா ஃபன்னா இருக்கும். நீங்க யாரா ஃப்ரெண்ட்ஸா கேங் அந்த மாதிரி போயிருக்கீங்களா மக்களே, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்து இங்க ஹாங்கும் நாடியாவையும் காட்ட, ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாங் நீ பேங்காக்ல தான் இருக்க போறியா, இதுக்கு ஹாங் பின்ன வேலை கிடைக்கணும்ல, சில நேரம் சொந்தமா பிசினஸ் பண்ணலாம் தோணும், இதுக்கு நாடியா தாராளமா பண்ணு, கண்டிப்பா நீ சக்சஸ்ஃபுல்லா வருவ அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு, ஆனா அதுக்கு முதலீடுன்னு ஒன்னு போடணும்ல, அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, தினம் தினம் ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே அமைதியா நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் வியர்ட்னு சொல்லுவாங்கல்ல, இதுக்கு நாடியா அவகிட்ட சொல்லுவாங்கதான், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றதுக்கு நம்ம எவ்வளவு யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு பாரு, பேசாம நம்ம வேற ஊருக்கு போயிடலாமா, என்னது வேற ஊருக்கா, ஆமா ஹாங் நியூசிலாந்து யூஎஸ் அந்த மாதிரி எங்கயா போயிடலாம், அங்க போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு லீகலா சர்டிபிகேட் வாங்கலாம்ல, இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஹாங் டக்குன்னு, நாடியா ஒரு நிமிஷம் இரு, இன்னும் வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆகுற அளவுக்கு நான் ரெடி ஆகல, இதுக்கு நாடியா அப்ப நீ என்னதான் பண்ண போற, எப்படி உங்க அப்பா கிட்ட சொல்ல போற, நீயே இதுக்கு மேல சொல்லிக்கோ அப்படின்னு சொல்ல, நாடியா அப்படி சொல்லாத, எனக்கு ஏதாச்சும் ஐடியா கூட, இதுக்கு நாடியா நான் சொல்ற ஐடியா எல்லாமே நீ வேணா வேணான்னு சொல்லிட்ட, இதுக்கு மேல எனக்கு ஐடியாவே இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாங் டக்கு நான் போன் எடுத்துக்கிட்டு கிட்ட வந்து நாடியாவை கிஸ் பண்றா, அத அப்படியே போட்டோவும் எடுத்துட்டு அதை அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணிட்டு, அப்பா இதான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு போடுறா. இத பார்த்து நாடியா செம்மையா சர்ப்ரைஸ் ஆக, ஹே நீ நிஜமாவே உங்க அப்பா காமிச்சிட்டியா, ஹாங் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே, ஆமா நாடியா அனுப்பிச்சிட்டேன், என்னதான் சொல்றாரு பாப்போம் அப்படின்னு சொல்றா. இப்ப இங்க நம்ம யாயும் மெகோனும் தீம் பார்க்ல விளையாட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த யாய் போய் டக்குனு மெகோன் கிட்ட, நான் உன்னோட கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு நம்ம மெகோன் செம்மையா ஷாக் ஆயிட்டு, டி என்னடா சொல்ற இங்கயா பப்ளிக்லயா அப்படின்னு கேட்க, யாய் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே, டி ரொம்ப டூ மச்சா யோசிக்காத, உன் கையில இருக்க பபிள் டீயே கொஞ்சம் சாப்பிடலாமான்னு கேட்டேன், அட பாவிகளா வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா, என்னமா பேசுறான் பாருங்க மக்களே, நம்மள மாதிரியே மெகோன் பயனு ரியாக்சன் கொடுக்க, அது உன்கிட்டதான் ஒண்ணு இருக்குல்ல நீயே சாப்பிட்டு போ அப்படிங்கிறான். இதுக்கு யாய் விடாம, டே பிளீஸ்ரா எனக்கு உன்னோட தான் பிடிக்கும், பிளீஸ்ரா கொஞ்சம் கூட எனக்கு கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போறான். மக்களே மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் கேக்குறது அவன் கையில இருக்க பபிள் டீ, ஓகேவா, பபிள் டீ எப்படியோ ஒரு வழியா மெகோன் கிட்ட இருந்து அந்த பபிள் டீ வாங்கி இவனும் சாப்பிட்டுட்டே வர, அங்க தூரத்துல இருக்க ஒரு கிளா மிஷின பாத்துறா மெகோன்னு, டே நான் கிளா மிஷின்ல செம்ம எக்ஸ்பர்ட் தெரியுமா, இப்ப எப்படி தட்டி தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்ல போய் விளையாட ஆரம்பிக்கிறான். பயபுள்ள ரொம்ப நேரமா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பொம்மையும் விழ, அது ஒரு குட்டி கியூட்டான டிராகன் பொம்மை, இதை எடுத்து அவன் யாய் கிட்ட கொடுக்க, யாய் அந்த பொம்மையை வாங்கிட்டு, அப்படி இங்க டைகர் பொம்மை இருந்தா கூட நல்லா இருக்கும், டிராகனும் டைகரும் ஒன்னா இருக்கும்ல, இதுக்கு நம்ம மெகோன் சிரிச்சுக்கிட்டு, உனக்கு ஒரு டிராகனே போதும் இதை வச்சுக்கோ அப்படிங்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆக, அப்பதான் யாய் டைமை கவனிக்க, டி ரொம்ப லேட் ஆயிடுச்சுரா வாசிக்கிறோம் போலாம் அப்படின்னு சொல்ல, மெகோன் அங்கேயே நின்னுட்டு, அதெல்லாம் முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிறான். வேலையா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே யாய் கிட்ட வர, மெகோன் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்கறான். இதை எடுத்து அப்படியே அவன் கையில கட்டி விட்டுட்டு, இது உனக்காக கோயில்ல வாங்கினா, இதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா, யாய் அந்த பிரேஸ்லெட் பாத்துக்கிட்டே, அப்கோர்ஸ் எனக்கு தெரியாம எப்பரா இருக்கும், எங்க அம்மாவும் இந்த மாதிரி என்ன கட்டி விட்டுருக்காங்கல்ல, ஆனா பாரு அது என்னோடதுதான் தெரிஞ்சும் நீ என்கிட்ட கொடுக்காம நீயே வச்சிட்டு இருந்த. இதுக்கு மெகோன் அவன் கிட்ட, அது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணேன்டா. இதுக்கு யாய் சட்டலா சிரிச்சுட்டு, ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா, இதை கேட்டு மெகோன் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்து அப்படியே குனிஞ்சவன் கண்ணை பாத்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா அதுக்கும் மேல இருக்க ஆசையா அப்படின்னு கேட்க, யாய் அவனை
சிரிச்சுக்கிட்டே தள்ளி விடுறான். இப்ப மெகோ நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பிரேஸ்லெட் எப்படி இன்னியான ரெப்ரசென்ட் பண்ணதோ அதே மாதிரி தாண்டா நாமளும். ஆரம்பத்துல என்னதான் நம்ம எதிரியா இருந்தாலும் இப்ப எப்படி இருக்கும் பாத்தியா, இப்படி மெகோன்னு சொல்ல யாயவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இப்ப எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னு கேட்க மெகோன் கிட்ட வந்து அவன் கண்ணை பாத்துக்கிட்டு, நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ இதையும் எவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு உனக்கு தெரியுமாடா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுதியாய், நான் உன்கிட்ட ஆரம்பத்துல ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேன், அது எல்லாத்துக்குமே சாரி கேக்குறேன்டா, நான் இப்ப உனக்கு ஒன்னு ப்ராமிஸ் பண்றேன், இனிமேல இருந்து எப்பவுமே உன் கண்ணுல கண்ணீரை வர விட மாட்டேன், இப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு கிட்ட வந்துட்டு அவன் கண்ணை பாத்துக்கிட்டு நீ என்னோட பார்ட்னரா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். யா இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம அப்படியே அவனை பாத்துட்டே இருக்க மெகோன டக்குன்னு கிட்ட போய் அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ணிடுறான். ஆரம்பத்துல நம்ம யாய் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாலும் அவனும் சிரிச்சுக்கிட்டே திரும்பி மெகோன சாஃப்டா கிஸ் பண்றான். மக்கள் எனக்கு இந்த பர்டிகுலர் கிஸ் சீன் பார்க்கும் போது வேற ஒரு சீரீஸ் தான் ஞாபகம் வருது. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி எக்ஸ்ட்ராஆர்டினரி அட்டார்னி வூன் ஒரு சீரீஸ் வந்துச்சுல, அதுல ரெண்டு பேரும் ஒரு பால்கனில நின்று பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அந்த சென்சார் லைட் எல்லாம் தானாவே ஆஃப் ஆகும், அப்படியே மெதுவா சாஃப்டா செம்ம கியூட்டா இருக்கும் அந்த கிசிங் சீன். நான் என்ன சீன் சொல்றேன் ஞாபகம் வருதா மக்களே, எனக்கு என்னமோ இந்த லைட் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்க்கும் போது அந்த சீன் தான் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சான கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே இந்த ரொமான்டிக் மூடோட வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் படுக்க, நம்ம யா என்னமோ தூங்கிட்டு இருக்கான், ஆனா இந்த மெகோன்னு வெச்சக்கன் எடுக்காம யாயே பாத்துட்டு இருக்கான். இத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாயும் கவனிச்சுட்டு, டேய் நீ இன்னும் தூங்கலையா, எவ்வளவு நேரம்டா இன்னையே பாத்துட்டு இருப்ப, விட்டா காலையில வரைக்கும் என்ன பாத்துட்டு இருப்ப போலயே. இதுக்கு மெகோன் மெதுவா அவன் கிட்ட வந்து, பார்த்தாதான் என்னடா தப்பிப்போ, இதுக்கு யாய் சிரிச்சுட்டு டேய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து மெகானோட வயிறு மேல படுத்துக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறான். மெகோன் அவன் காது கிட்ட வந்து லவ்வர் அப்படின்னு சொல்ல நம்ம யாயும் வெக்கத்துல சிரிக்க அவனோட கைய பிடிச்சுக்கிட்டே அப்படியே மெகோனும் தூங்குறான். இந்த ரொமான்டிக் போஸோட அப்படியே காலையில எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம மெகோனு இன்னமும் யாய பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். யாய் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டு, ஏண்டா நீ இன்னுமா என்ன பாத்துட்டு இருக்க, இதுக்கு மெகோனு நான் காலையில சன்ரைஸ்ல இருந்து உன்னதான பாத்துட்டு இருக்கேன், இதை கேட்டு யாயும் சிரிச்சுட்டு அப்படியே எழுந்து வந்து அவன் தோல் மேல படுக்க. இப்ப மெகோன் பொறுமையா அவன் கிட்ட, ஆமா நான் உன்கிட்ட ஒன்னு விஷயம் கேக்கணும்டா, உனக்கு எப்பத்துல இருந்து என்ன பிடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு யாய் மெதுவா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து நழுவி போலான்னு பாக்க மெகோன் அப்படியே கிட்ட இழுத்து பிடிச்சிட்டு, டே எங்க எஸ்கேப் ஆகுற, ஒழுங்கா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறான். இதுக்கு யாய் சிரிச்சுக்கிட்டு, கரெக்டா சொல்லணும்னா எப்போன்னு தெரியலடா, ஆனா அது கரெக்டா தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு நான் பயங்கரமா விழுந்துட்டேன் தெரியுமா, இதை கேட்டு நம்ம மெகோனுக்கு ஒரே சிப்பு வர, டே நீ உண்மையை சொல்றியா இல்ல போய் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். யாய் டக்குன்னு, இந்த பாரு நான் உண்மையா தான் சொல்றேன், நம்மளா போ அப்படின்னு சொல்ல, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கே போய் என் மேல கிரஷ் வந்துச்சு, இதுக்கு நம்ம மெகோன் வைக்கப்பட்டுக்கிட்டே அமைதியா, கரெக்டா சொல்லணும்னா நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணல, அப்பத்துல இருந்தே பிடிக்கும், அதுவும் நீ யூனிவர்சிட்டி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது செம்ம கியூட்டா இருந்த தெரியுமா, இது கேட்டு யாய் சிரிச்சுக்கிட்டே, ஆமா அப்பத்துல இருந்தே என்ன பிடிக்கும்னா என்கிட்ட வந்து நீ ஏன் ஃபிளர்ட் பண்ணல, இதுக்கு மெகோனு, இதுக்கு உனக்கே ஆன்சர் தெரியும்டா, என்னால யாருக்கிட்டையும் போய் ஃபிளர்ட் பண்ண முடியாதுல்ல, இதுக்கு யாயும் சிரிச்சுக்கிட்டே, ஆனா மெகோன் ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா, அன்னைக்கு மட்டும் நம்ம பார்ல மீட் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோயே, இந்த மாதிரி இருந்திருப்போம் நினைக்கிற, இதுக்கு மெகோன் நம்ம கண்ணை பாத்துக்கிட்டே அப்படின்னு சொல்ல முடியாதுரா, எப்படியாச்சும் நான் உன்கிட்ட வந்திருப்பேன், ஏன்னா என் மனசுல இருக்கிறது நீ மட்டும் தானே, இதுக்கு யாய் அவன் கண்ணை பாத்துக்கிட்டே, அப்பனா இனிமேல இருந்து நீ எப்பவுமே என்ன விட்டு பிரிய கூடாதுன்னு இப்படி இவன் சொல்ல மெகோன் அப்படியே வெச்ச கண் எடுக்காம யாயை பாத்துக்கிட்டே அவன் பக்கத்துல படுத்துட்டு இருந்தவன் அப்படியே எழுந்துட்டு அவன் மேல வரான். அப்படியே கிட்ட போயிட்டு அவன் நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் மூக்கு லிப்ஸ்ன்னு சாஃப்டா கிஸ் பண்ணிக்கிட்டே வர இந்த ரொமான்டிக் மூமெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேஷனட் லவ் மேக்கிங் மூமெண்டா மாறுது. ஆனா ஒண்ணு மக்களே, இந்த சம்பவத்தை போன நைட்டே நடக்கும் நினைச்சேன், ஆனா டைரக்டர் உஷாரா லட்டுல வச்சிருக்கேன் நினைச்சியா, நட்டுல வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சம்பவம் வைக்காம காலையில வச்சிருக்காரு பாருங்க. ஆனாலும் இந்த டைரக்டர் கலா ரசிகம்பா, இப்படியே இந்த பெட்ரூம்ல பேஷனட்டா லவ் மேக்கிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்க, சரிப்பா இங்கே ஒரு வழியா முடிச்சிருவாருன்னு பார்த்தா அடுத்து அப்படியே பாத் டப்புக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் லொகேஷன் சேஞ்ச் வேணுமா இல்லையா, அங்கேயும் பல பல ரொமான்டிக் கிசிங் எல்லாம் முடிச்சிட்டு சரிப்பா அடுத்த சீனுக்கு போவாருன்னு எதிர்பார்த்தா அதுக்குள்ள போயிட்டா எப்படி, குளிச்சு முடிச்சிட்டு வந்து நாங்க பெட்ரூம்ல லொகேஷன் மாத்துவோம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த டைமும் சோஃபால. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் பாருங்களேன் மக்களே, இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னமா புடி புடினு செம்ம அக்ரெசிவா இருந்தாங்க, ஆனா இந்த எபிசோட்ல பார்த்தா ஒரே ரொமான்டிக்கா லவ்வாங்கியா இருக்காங்க. வாட் எ சேஞ்ச் ஓவர்ல, எப்படியோ நமக்கு சந்தோஷமா கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியா இருக்கா, அதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க. இப்படி பேக் டு பேக் டு பேக் ரொமான்டிக் சீனை பார்த்து முடிக்க காலையில இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சவங்களுக்கு ஃபைனலி நைட்டு வந்து தான்ப்பா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. ரெண்டு பேரும் கேஷுவலா பெட்ல படுத்துட்டு இருக்க யா இப்ப ஆல்மோஸ்ட் நட தூக்கத்துல நம்ம மெகோன் கிட்ட, ஆமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும், நீ கிராஜுவேட் ஆயிட்டு என்ன பண்றதா இருக்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு மெகோன் நம்ம கிட்ட, நான் ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் ஆகணும், ஆனா அதுக்கு நான் நல்லாவும் ஸ்கோர் பண்ணணும், அப்பதான் கம்பெனிஸ் என்ன ஹையர் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சா அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா. இதுக்கு யாய் ஆல்மோஸ்ட் தூங்கிக்கிட்டு, நானும் தாண்டா உன்னோட கனவுதான் என்னோட சந்தோஷமும் இப்படி இவன் சொல்ல மெகோன் இப்ப தாங்கிக்கிட்டே அவனை பாத்துட்டு, யாய் நீ தூங்குறதுக்கு முன்னாடி நான் கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்டா, இப்படி ஏதோ யாய் கிட்ட சொல்ல வர அதுக்குள்ள பார்த்தா யாயே தூங்கிடுறான். என்னடா இவன் தூங்கிட்டானே அப்படின்னு பாக்க அப்பதான் கரெக்டா மெகோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவன் அப்ளை பண்ணிருந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இவன்
மாமனுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயத்த இன்னும் யார்கிட்ட இவன் சொல்லியிருக்க மாட்டான். அடுத்த ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு கூடி சீக்கிரம் பாப்போமா. அண்ட் இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம ரொமான்ஸ் பா. இந்த கப்பல் கிட்ட இருந்து இப்படி த்ரூ அவுட் ஒரு ரொமான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்த எபிசோட் கூட சீக்கிரம் பார்க்கலாமா. அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் எபிசோட்ல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.